ரெடியார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாமினை போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தொடங்கி வைத்தார். 15 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாமினை சென்னையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் ரெடியார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் முகாமினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், 15 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நெல்லை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு 309 பள்ளிகளில் 58,338 நபர்கள் தடுப்பூசி செலுத்த தகுதியுடையவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். 51 பள்ளிகளில் 12,434 பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதற்காக 51 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1,000 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது. 2,500 பேர் வரை சிகிச்சை பெற வசதிகள் உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் ஒமிக்ரான் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆவடையப்பன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எல் லட்சுமணன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, பாளையங்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் தங்கபாண்டியன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.